எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். மேஷ ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2023 வருடம் மார்ச் மாதம் 12 முதல் மே மாதம் 12 வரை ஒரு 60 நாட்களுக்கு ரிஷபத்திலிருந்து மிதன ராசிக்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் புவான் மேஷ ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம். செவ்வாய் பகவான் பூமிக்காரகன், இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், தைரியக்காரகன். ஒருவர் சுய ஜாதகத்தில் செவ்வாய் புவான் நல்ல நிலையில் இருந்தால் வீடு, மனை, நிலம், அசைய சொத்துக்கள் வாங்க முடியும். செவ்வாய் புவான் கெட்டிருந்தார் என்றால் வீடு கட்டலாம், வீடு வாங்கலாங்கிற எண்ணம் கனவாகவே போய்விடும். நிலம் ஒரு கையகலங்கூட நிலம் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். செவ்வாய் புவான் நல்ல நிலையில் இருந்தால்தான் அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும், அண்ணன் தம்பி பாசமாக இருக்க முடியும். செவ்வாய் புவான் கெட்டிருந்தார் என்றால் அண்ணன் தம்பிகளுக்குள் நிறைய பிரச்சனைகள் உருவாகும். இரத்தக்காரகன், ஒருவர் உடலில் இரத்தம் சுத்தமாக இருந்தால் நோய் வராது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் செவ்வாய். தைரியக்காரகன், தைரியம் இருந்தால்தான் வேலை தொழில் திறன்பட செய்து பணம் பொருள் எட்ட முடியும். தைரியம் இல்லை என்றால் வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டியதான். தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். மார்ச் மாதம் 12 மூன்றாம் வீட்டில் அமர்ந்து மேஷ ராசி அன்பர்களுக்கு தைரியத்தையும் வீரத்தையும் கொடுக்கப் போகிறார். கடந்த 6 இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து பெரும்பாலும் மேசராசி என்பவர்களுக்கு விரயங்களை பெரும்பாலும் வாரி வழங்கிவிட்டார். அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு 3 காலமாக தை மாதம் 24 வரையே புதனை செவ்வாய் பாரி செய்து கொண்டிருந்தார். புதனை செவ்வாய் பாரி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மனம் வந்து ஒரு நிலையில் இல்லை. எதையோ ஒன்று யோசித்து யாரோ ஒன்று சொல்கிறார்கள், எதோ ஒன்று என்று நிறைய விரய செலவுகளை மேசராசி என்பர்கள் செய்துவிட்டீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் பிரச்சனைகள், நிறைய விரயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கடந்த 6 மேசராசி என்பர்கள் அனுபவித்து கொண்டிருந்திருப்பீர்கள். 3 வீட்டில் செவ்வாய் அமரும்போது தைரியம், வீரியம், உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய முயற்சிகள், எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. இது வந்து செவ்வாய் 3 வீட்டில் கோச்சாரத்தில் வருவது தன லாபம். பணம் 4 கையில் சேமிக்கலாம். விரயத்தில் குருபுவான் அமர்ந்திருக்கிறார். சித்திரை மாதம் 8 வரை விரயத்தில் தான் குருபுவான் அமர்ந்திருக்கிறார். இந்த குருபுவானாலும் குடும்பத்தில் அமர்ந்த செவ்வாய் புவானாலும் கடந்த 6 மேசராசி என்பர்கள் தொட்டதெல்லாம் எடுத்ததெல்லாம் விரய செலவுகளாகவே இருந்திருக்கும். 3 வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்து 3 பார்வைகளால் 3 ராசிகளை பார்வை செய்கிறார். 6 வீட்டையும், பாக்கியஸ்தானமான 9 வீட்டையும், தொழிஸ்தானமான 10 வீட்டையும். இந்த 3 இடங்களை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள், அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த 60 நாட்கள் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அப்படியா இப்படியா என்று மனம் அல்லாடி கொண்டிருந்தது. தைரியமாக, சுறுசுறுப்பாக, சரியான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு 60 நாட்கள் நிலவும். 6 வீட்டை செவ்வாய் புவான் பாரி செய்யும் பொழுது பெரும்பாலும் கடனோய், எதிரி வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். கடன்காரர்களுக்கு கடனை திருப்பி அடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதற்குண்டான வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழிஸ்தானமான 10 வீட்டை செவ்வாய் புவான் பாரி செய்யும் பொழுது விவசாயமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானம் வரை எந்த தொழில் எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் 12 முதல் மேஷ ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய உடலில் சுறுசுறுப்பும் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழிலில் வருமானங்களும் கூடுதலாக எதிர்பார்க்கலாம். இது வந்து லாபச்சனியினுடைய பார்வையில் மேசராசி அமர்ந்திருக்கின்றது. குடும்பத்தில் அமர்ந்த செவ்வாய் புவான் கடந்த 6 ஒரு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு வந்துவிட்டார்.
விரயத்தில் அமர்ந்த குருபகவானும் பணம் சேமிக்க முடியாத சூழ்நிலையை உண்டு பண்ணிவிட்டார். அந்த சூழ்நிலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி மார்ச் மாதம் 12ஆம் தேதி முதல் மேசராசிக்கு ஏற்படுகிறது. மே மாதம் 12ஆம் தேதி வரை நீங்கள் வந்து மெல்ல 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 தொழில் வேலையில் ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டை செவ்வாய் பவான் பாரி செய்யும் பொழுது தந்தைக்கும் பிள்ளைக்கும், தந்தை சொல்லுக்கு மதிப்பு உண்டு, தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எதற்கும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எதையும் ஒரு நிலை இல்லாமல் வேகமாக முடிவெடுத்தீர்கள். யார் பேச்சும் கேட்கவில்லை, வேகமாக முடிவெடுத்தீர்கள். அந்த வேகமெல்லாம் குறையும். ஏனென்றால் 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், தைரியம் இருக்கும், எதையுமே நன்றாக யோசித்து பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு இடம். இந்த 3ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் சஞ்சாரம் செய்வது மேசராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த மார்ச் 12ஆம் தேதி முதல் நீங்கள் எதிர்பார்த்த தன லாபங்களை ஈட்டிவிடலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக சுறுசுறுப்பாக இருந்தாலே வேலையும் தொழிலும் ஓடி ஓடி செய்யலாம். ஓடி ஓடி செஞ்சு வருமானத்தை ஈட்டி விடலாம். கடன்காரர்களுடைய தொல்லை குறையும், எதிரிகளுடைய தொல்லை குறையும். உங்களுடைய பேச்சில் கனிவு, பொறுமை, நிதானத்தை இனிமேல் இன்னொரு 60 நாட்களுக்கு மேசராசி அன்பர்கள் நேற்று அப்படி இருந்த இன்றைக்கி என்னப்பா இப்படி இருக்கிற என்று கேட்கும் அளவிற்கு உங்களுடைய குணாதிசயங்களே மாறும். இது வந்து செவ்வாய் பூகானால் மேசராசிக்கு ஒரு அற்புதமான அமைப்பு. அஷ்டமத்திற்கும் செவ்வாயை தான் காரகத்துவம் வைக்கிறார். மேசராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி, விருச்சிக ராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி. கடந்த 6 மாதமாக 8ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பாரி செய்து கொண்டிருக்கும் பொழுது பொறுமை இல்லாமல் நீங்கள் வந்து வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள். இந்த மார்ச் 12ஆம் தேதி முதல் பொறுமையாக, நிதானமாக, பொறுத்து பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக செவ்வாய் பெயர்ச்சி மேசராசி அன்பர்களுக்கு இருக்கும் என்பது என்னுடைய ஜோதிட அனுபவபூர்வமான உண்மை. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்தி நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டவுடன் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.